Hi friends, welcome and welcome to Last Bench Gamers YouTube channel. In this video, we will talk about Solo vs. DO tips and tricks. ஒரு விஷயத்தை முழுசா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகே ரைட், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டாவும் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் உங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கேம் பிளே வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகிறதுக்கு நான் ப்ரூஃபோட என்ன பண்ணால் உங்கள் கேம் பிளே டெவலப் ஆகும் அப்படின்றத உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு எத்தனை சேர்க்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் காம்பினேஷன் அண்ட் லோட் அவுட்ஸ். கேரக்டர் காம்பினேஷன் நம்ம என்னெல்லாம் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நீங்கள் எப்போவுமே ஹயோட்டோ அப்படி இல்லைனா அலோக் வச்சுக்கோங்க. அலோக் இருந்தால் அலோக் இல்லாதவங்க ஹயோட்டோ வச்சுக்கோங்க. ரெண்டாவது இப்போது ஃபஸ்ட்டு ஸ்லாட் இது ரெண்டு முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் மீதி மூணில் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வந்து மஸ்ட்டு சோலோ வெர்சஸ் டியோக்கு. ஒன்று வந்து கெல்லி, ரெண்டாவது வந்து பலோமா. பலோமா கேரக்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும். பலோமா கேரக்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேக் வந்து பேக் உள்ள 180 ARM ஆமோ, அதாவது 180 ஆமோ வந்து நீங்கள் வந்து பேக் உள்ள எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துன்னு போகலாம். பேக்கு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களால் பேக்கில் வந்து ஒரு 100 ஆமோ வைக்கும் போதுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து 180 ஆமோ வந்து எடுத்துன்னு போகலாம். ஸோ அதுக்கான கேரக்டர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலோமா. ஸோ டியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏஆர் ஆமோ தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆளாக வந்து ரெண்டு பேரை வந்து தூரத்தில் இருக்கவங்க நாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் க்ளூ வால்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நிறைய ஏஆர் ஆமோ தேவைப்படுறதுனால நீங்கள் வந்து பலோமா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷூட்டர், நீங்கள் மேக்ஸிமம் லாங் ரேஞ்சிலேருந்து அட்டாக் பண்ணுவீங்க டியோவில். ஸோ வந்து ஷார்ப் ஷூட்டர் இந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மேக்ஸிமம் வேணால் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு எனிமி அங்கேருந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட சீக்கிரமாக மெடிக்கிட் போட்டுருவான். அது மாதிரி உங்களுக்கு வந்து எது இதுவாக இருக்குமோ அட்வான்டேஜாக இருக்குமோ அது வந்து நீங்கள் ஒன்று வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ லோட் அவுட்ஸ், லோட் அவுட்ஸில் மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சோலோ வெர்சஸ் டியோவில் நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் பான்ஃபயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். ஏன்டா பான்ஃபயர், அப்போ பவுண்டரி டோக்கன் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நீட் பொறுத்து தான். ஆனால் பான்ஃபயர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் டைமில் எனிமி உங்களை அடிச்சுட்டு டக்குன்னு ரஷ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் மெடிக்கிட் போகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பான்ஃபயரை போட்டு விட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு மெடிக்கிட்ட போட்டால் கூட உங்கள் லைஃப் ஃபுல்லாகிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எனிமி அட்டாக் பண்ணலாம் ஃபுல் லைஃப் வச்சிங்கன்னா, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்கேனர் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டீம் கூட போகும்போது டீம் வந்து சொல்லுவாங்க எங்கெல்லாம் இறங்குறாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் இப்போ வந்து சோலோ வெர்சஸ் டியோ போகும்போது கண்டிப்பாக எத்தனை பேர் உங்கள் சுற்றி இறங்கியிருக்காங்க எங்கெல்லாம் இறங்கிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேனர் எடுத்துன்னு போகிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரீ பிளானிங் அண்ட் லேண்டிங். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் இறங்கும் போதே உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நாக் ஆகிடுவீங்க. அது ரீசன் என்னென்னா, நம்ம வந்து கரெக்டான இடத்துல இறங்க மாட்டோம். ஸோ கரெக்டான இடத்துல வந்து கண்டிப்பாக இறங்கணும். அப்படி இறங்கி நீங்கள் வந்து மாட்டிங்கனீங்களா கூட உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு தெரியுமே. இப்போ பாருங்க, நான் வந்து கரெக்டான இடத்துல இங்கே இறங்கவே இல்லை. ஒருத்தர் வந்து கன் எடுத்துனா, ஸோ நான் காதில் என் காதில் வந்து கன் எடுத்த சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறேன். இங்கே மூணு பேர் இருக்காங்க என்ன கேட்டால். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துலேருந்து டக்குன் ஜிப்லைனை பிடிச்சிட்டேன். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ இதுதான் முக்கியம், லேண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் இது மாதிரி ஓடி தான் ஆகணும். அப்படி நீங்கள் ஓடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட லேண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கன்னா வீட்டு உள்ளே இறங்குங்க, அப்படி இல்லைனா ஏதாச்சும் கன் இருந்தால் கன்று மேலே இறங்குங்க. கன் வந்து வெட்ட வெளியில் இருந்தால் இறங்காதீங்க சொல்ல ஸ்டியோவில். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வீட்டு உள்ளே இறங்கி கன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்ன, ப்ரீ பிளான் அண்ட் லேண்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, டோன்ட் பி சாண்ட்விச். அது என்னடா டோன்ட் பி சாண்ட்விச், இவன் ஒருத்தன் லூசு பையன் புரியாத மாதிரியே பேசின்னு இருப்பா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் எல்லாரும். ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. டோன்ட் பி சாண்ட்விச்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்குவாட் இருக்காங்கன்னா அவங்க நடுவில் போயிட்டு எப்போவுமே மாட்டிக்கவே கூடாது. இப்போ நான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்கா, இந்த ஸ்குவாடை நான் ஈஸியாக முடிச்சிருவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருக்கிறதுனால நான் ஏறிட்டேன். ஆனால் வந்து இப்போ பாருங்க, அவன் என்ன அடிக்கல, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இருந்தது, இந்த ஸ்குவாடில் இருக்கவன் என்ன முடிச்சிட்டான். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் பி சாண்ட்விச்னா இதுதான், வேறு ஒன்றும் இல்லை.
எப்பவுமே சோலோ வெர்சஸ் டியோலோ அதுக்கப்புறம் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அடிப்பானுங்க எப்படி அடிப்பானுங்கன்னே தெரியாது, நீங்கள் வேற ஒரு ஸ்குவாட் கூட சண்டை போட்டுருப்பீங்க, அது அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே 360 டிகிரி நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும், வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ரஷ் பண்ண போகணும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து பூயா ஈஸியாக அடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னா அவாய்ட் ஷார்ட் ரேஞ்ச். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாங் ரேஞ்சிலேருந்து எனிமி முடிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் ரேஞ்சை ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, ரெண்டு பேர் வந்து ஒன்றா ரஷ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இவன் ஒரு 10 புல்லட் அவன் ஒரு 10 புல்லட் அடித்தானாவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சோலோ வெர்சஸ் டியோ சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்லாம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு லாங்லேருந்தே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் லாங்லேருந்து கரெக்டாக ஸ்கோப் போட்டோ அடிக்கலாம், ஸ்கோப் போடாமலேயும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாமல் எனிமியை கொஞ்சம் திணற அடிக்கலாம் லாங் ரேஞ்சில் இருக்கும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோலோ வெர்சஸ் டியோலாம் போனீங்கன்னா லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்க ட்ரை பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் வந்து பாதி மேட்சை வின் பண்ணிடலாம். ஷார்ட் ரேஞ்சில் வராங்களா, ஸோ ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு பேரும் ஒன்றா ரஷ் பண்ணி வந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் ரேஞ்ச் எடுத்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாடில் சர்வே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடுக்கு நீங்கள் டிப்ஸ் கேட்டீங்க, அதுக்கு தனியாக போடுறேன். அதுக்கு சின்ன டிப்ஸ் தான், சின்னதாக தான் மாறும். ஸோ சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் வந்து நான் வேறு இது போடுறேன். சோலோ வெர்சஸ் டியோவில் லாங் ரேஞ்சில் இருந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன், அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டிப்ஸ் என்னன்னா, இது ஒரு பெரிய டிப்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து, இது வந்து ஆனால் முக்கியமான டிப்ஸு. அப்படி என்னடா டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். முக்கியமான டிப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அவனை பார்த்தவனே டிசைட் பண்ணுவோம், அவன் நூப்டா, அவன் காஸ்ட்யூம் சரியில்லை, போய் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக முச்சிடலாண்டா அவனை அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, அட்வான்டேஜ் ஓவராக எடுத்துக்கின்னு, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம அடிக்கிறதுக்கு போகும்போது கேர்லெஸ்ஸாக நிறைய தடவை வந்து நாக்காக இருப்போம். ஸோ ஒரு காஸ்ட்யூம் வச்சோ ஒரு அவனோட மூமெண்ட்டை வச்சோ நம்ம இது பண்ணக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் அவன் ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலும் அவனோட மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் நீங்கள் வந்து எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஸோ யாரையுமே நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, யாரையுமே குறைச்சி எடை போடவே கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பூயா ஈஸியாக அடிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விளாட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பூயாவே அடிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா யாரையுமே குறைச்சி எடப்படாதீங்க. மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மூமெண்ட் ஸ்பீடு எப்போவுமே அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா துரு துருன்னு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாருமே குறைச்சி எடப்படாதீங்க. அப்படி குறைச்சி எட போனீங்கன்னா அந்த இடத்துலேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து புதுசாக சொல்கிறேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெண்டு ஸ்ட்ராட்டஜி, நெக்ஸ்ட்டு வர ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாமல் புது ஸ்ட்ராட்டஜி, நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வான் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறமா வரப்போகிறது நான் கண்டுபிடிச்சது. இப்போ இந்த ஸ்வான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னு பார்த்துலாம். ஸ்வான் ஸ்ட்ராட்டஜினா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ அன்னப்பறவை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுன்னா, நீங்கள் பால் தண்ணியை வச்சிங்கன்னா பாலை வந்து தனியாக பிரிச்சிடும், தண்ணியை தனியாக பிரித்து பாலை மட்டும் குடிக்கும் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது, அது உண்மையான்னு தெரியல. ஸோ அதுக்கு அது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சோலோ வெர்சஸ் டியோலலாம் பண்ணணும். என்னென்னா, இப்போ ரெண்டு எனிமி இருக்காங்க, அதாவது ஒரே ஸ்குவாட், அவங்க அவங்கள நீங்கள் என்ன பண்ணால் கன்ஃபியூஸ் பண்ணி தனியாக பிரிக்க பார்க்கணும். இப்போ ரெண்டு பேர் ரஷ் பண்ணுறாங்க உங்களை, ஒருத்தர் லைட்டாக அட்டாக் பண்ணிடுறீங்க, ரெண்டு பேர் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டக்கு நீங்கள் பேக் அடித்து ஒரு அவங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியக்கூடாது, அது மாதிரி போய் நின்னும் ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணணும். அவங்க உங்களை தேடும்போது கண்டிப்பாக ரெண்டு பேரும் பிரிவாங்க. அந்த மாதிரி டைமில் ஒருத்தனை முடிச்சிடணும், ஒருத்தனை முடிச்சிட்டிங்கன்னாவே இன்னொருத்தன் வந்து வருவான், அவங்க அவனை ரிவைவ் பண்ணுறது தான். அவன் ஏறி வரும்போதே அவனோட லைஃபை பாதி குறைச்சிடணும். அதுக்கப்புறம் அவன் கிட்ட வரும்போது மீதி லைஃபை குறைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வான் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், மேக்ஸிமம் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக பூய் அடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செவன்த்து ஸ்ட்ராட்டஜி, இதுதான் லாஸ்ட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நானே வந்து ஜென்ரல் டிப்ஸ், யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு டிப்ஸ். இது வந்து நான் குளூவால் டிப்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன், ஆனால் குளூவால் டிப்ஸில் இதை ஆட் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா, அப்போ எனக்கு ஞாபகம் வரல சடனாக, நான் வந்து இந்த மூணு நாளில் விளாடும் போது ஸோ நம்ம இதை ஆட் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து மேட்ச் நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவேன், எப்போவுமே நான் பண்ணுற டிப்ஸ் இது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் வந்து லாஸ்ட் ஜோன் ஃபைட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் டோன்ட் பிரேக் க்ளூவால். என்னடா இவன் க்ளூவாவில் வந்து பிரேக் பண்ணுவானா சொல்கிறான் அப்படின்னு கேட்குறீங்களா, க்ளூவாவில் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்படி பிரேக் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஜோன் ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் நான் அந்த டிப்ஸை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எப்போவுமே ஜோன் உள்ளே வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிடணும், இது மாதிரி லேட் பண்ணக்கூடாது. ஜோன் உள்ள போனதுக்கப்புறம் ஒரு க்ளூவால் போட்டுக்கணும், எங்கே எனிமி இருக்காங்க அப்படின்றது தெரியாது. இப்போ நான் ஒரு சோலோ இருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டியோ இருக்காங்க. ஸோ ஒரு டியோவை நான் எப்படி அட்டாக் பண்ணுறேன் ஈஸியாக அப்படின்றத பாருங்கள். இங்கே தான் நான் டோன்ட் பிரேக் க்ளூ வால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். அது என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு ரெண்டு க்ளூவால் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அடிக்கிறாங்க, நானும் ட்ராக் பண்ணுறேன். அவங்க ஹெட் ஷாட் மாட்டில் கரெக்டாக நல்லா விளாட்ற பிளேயர்ஸ் பொழுது அடிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க டக்குனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் அந்த க்ளூவால் உடைக்கல, அந்த க்ளூவாலுக்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டேன். இப்போ அந்த க்ளூவால் வந்து ஒரு அடி அடிச்சா உடஞ்சிரும். ஸோ இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு அடி அடித்தா உடையிற மாதிரி க்ளூவால் வந்து டேமேஜ் பண்ணி வச்சுட்டோம். அப்படி டேமேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஒரு எனிமியை வந்து நாக் பண்ணிடணும். நாக் பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணோன்னா, அந்த க்ரூவால் உடச்சிட்டு திருப்பி இன்னொருத்தனை நாக் பண்ணோம். ஸோ அது மாதிரி நாக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவனை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் இன்னொருத்தனை நாக் பண்ண முடியலனாலும் அவன் என்ன பண்ணுவான்னா, டக்குனு பதட்டத்தில் க்ளூவால் போடுவான், என்னென்னமோ பண்ணுவான், அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளூவால் பிரேக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவேன். இது யாருமே இதுவரையும் சொன்னது கிடையாது, இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம். இது நான் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோவில் கற்றுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.